நம்ம மூணு விதமான நம்ம இது நம்ம பேசணும் மூணு கேஸ் பேசணும் கரெக்டா இதுல வந்து இருக்கிற கான்ஸ்டன்ட்ஸ் வந்து MOC அதுல எதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு எதை ஆர்பிட்ரரியா வச்சா என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இந்த மூணாவது கேஸை பாத்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு ஒரு ஃபேமிலி கிடைச்சது இதுல எப்படிப்பட்ட ஃபேமிலி உங்களுக்கு கிடைச்சது அப்படினு கேட்டா ஏதாவது ஸ்லோப் ஸ்லோப் வந்து 2 அப்படினு இருக்கிற மாதிரி ஒரு நிறைய ஒரு ஒரு செட் ஆஃப் லைன்ஸ் உங்களுக்கு அதாவது இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் லைன்ஸ் உங்களுக்கு பேரலல் லைன்ஸ் உங்களுக்கு கிடைச்சது இது நாம என்ன பண்ணோம் அப்படினு கேட்டோம்னா இதுல கான்ஸ்டன்ட்ட நம்ம மாத்தணும் சோ கான்ஸ்டன்ட்ட மாத்தும்போது நமக்கு இதுல எது ஃபிக்ஸடு ஸ்லோப் வந்து வேற வேற அப்ப அந்த அந்த y ஆக்சிஸ்ல அந்த y இன்டர்செப்ட் எங்க இருக்குமோ அந்த பாயிண்ட்ல வழியா போற நிறைய லைன்ஸ் நாம பாத்தோம் சோ அதெல்லாம்மே ஒரு ஒரு தொகுப்பா கிடைச்சது ஒரு ஃபேமிலியா கிடைச்சது இந்த கேஸ்ல ஃபேமிலி கிடைச்சதா இல்ல ரெண்டு பேருமே மாறும்போது உங்களுக்கு ஃபேமிலி அப்படிங்கற வார்த்தை கிடையாது all lines will come புரியதா எல்லா லைன்ஸும் சேர்த்து மொத்தம் ஆனா இதுவே இன்னும் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை ஆட் பண்ணீங்கனா இதுலயே நம்ம என்ன செய்யலாம் ஒரு தொகுப்பு நமக்கு கிடைக்கும் இதுக்கு என்ன அப்படினா நீயா ஒரு பாயிண்ட் இப்ப எடுத்துக்கோ சோ இப்ப x1 y1 அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் ஓகேயா இப்ப இத வெச்சிட்டு இந்த பாயிண்ட் வழியா பாஸ் பண்ற லைன்ஸ் நம்ம வேணும் அதுல என்ன சீர எம் மாறுது சி யூ மாறுது அப்ப இந்த மாதிரி ஒரு கேஸ் வரும்போது இந்த பாயிண்ட் வழியா போறதுன்னு சொல்லிட்டாலே நம்ம ஈக்குவேஷன் என்ன ஆயிடும்னா y minus y1 equal to m into x minus x1 அப்படினு மாறும் கரெக்ட்டா சோ x1 y1 வழியா போற லைன்ஸ் அப்படி நான் சொல்றேன் சோ x1 y1 வழியா போற லைன்ஸ் அப்படினு சொன்னா இதுல அந்த ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸட் ஆயிருச்சு அப்ப இது வழியா நான் என்ன செய்யலாம் நிறைய லைன்ஸ் என்னால வரைய முடியும் நம்ம எப்படி அந்த இன்டர்செப்ட் பார்த்தோமோ அதே மாதிரி தான் ஏராளமான லைன்ஸ் நம்ம வரையலாம் அப்ப இது வந்து ஒரு ஃபேமிலி தானே சோ இது ஒரு ஃபேமிலி அப்ப இதல வந்து இந்த பாயிண்ட் x1 y1 நம்ம வெச்சிட்டு நாம என்ன செய்றோம் ஒரு ஃபேமிலி நமக்கு கிடைக்குது சரி இப்போ அடுத்து நான் என்ன சொல்லப் போறேன் அப்படினு கேட்டா இப்போ ரெண்டு லைன் கட் பண்றாங்க நெக்ஸ்ட் போஷன் போறேன் இது வந்து L1 இது வந்து L2 அப்படினு ரெண்டு லைன்ஸ் சோ ரெண்டு பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த பாயிண்ட்ல உங்களுக்கு கட் பண்றாங்க சோ இந்த பாயிண்ட் என்ன செய்யலாம் H, K அப்படினு எடுத்துக்கலாம் இல்ல X1, Y1 என்னவனாலும் எடுத்துக்கலாம் இப்போ இந்த ரெண்டு லைனும் கட் பண்ற இந்த பாயிண்ட் வழியா நான் எத்தனை லைன் வரையலாம் அப்படினு பார்த்தா பாரு நிறைய வரையலாம் சோ இந்த பாயிண்ட் வழியாவும் நாம என்ன செய்யலாம் ஏராளமான லைன்ஸை நம்மளால வரைய முடியும் சோ இப்படிப்பட்ட இந்த லைன்ஸ்க்குலாம் ஒரு காமனா இந்த இங்க சொன்னோம்ல y=mx+c வடிவத்துல தானே m-ஐ ஃபிக்ஸ் பண்ணிக்க c-ஐ மாத்து இல்லனா c-ஐ ஃபிக்ஸ் பண்ணிக்க m-ஐ மாத்து ஆனா வடிவம் ஒரே மாதிரி தானே இருந்துச்சு அதே மாதிரி இப்போ L1-ஐயும் L2-ஐயும் டிபெண்ட் பண்ணி இந்த H, K வழியா போற எல்லா லைன்ஸும் எப்படி இருக்கும் அப்படினு கேட்டா எல்லா லைன்ஸ் எப்படி இருக்கும் தெரியுமா இந்த மோதோ லைன் பிளஸ் ஏதோ ஒரு லாம்டா லாம்டானா ஏதோ ஒரு வேல்யூ அது ஒரு பாராமீட்டர் திஸ் இன்டூ இந்த L2=0 ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ரெண்டு லைன்ஸையும் நான் என்ன செய்கிறேன் L1 அப்படிங்கிறத L1 அப்படின்றத நான் என்ன எடுத்துக்கிறேன் எப்படி A1x+B1y+C1=0 இந்த ரெண்டாவது லைன் எப்படி எடுத்துக்கிறேன்னா A2x+B2y+C2=0 அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஸோ இந்த ரெண்டு லைன்ஸும் என்ன பண்ணுது கட் பண்ணுது கட் பண்ணுற பாயிண்ட் வந்து H, K இப்போ H, K வழியாக போகிற எல்லா லைன்ஸும் எப்படி இருக்கும்னா முதல்ல கான்ஸ்டன்ட்டை ஈக்குவலுக்கு முன்னாடி கொண்டு வந்துக்கணும் கொண்டாந்த பிறகு ஸோ ஃபஸ்ட்டு ஒன் A1x+B1y+C1+ இது லாம்டா நீ பிரியப்பட்டு எதை வேணாலும் போட்டுக்கலாம் லாம்டாங்கிறது என்ன லாம்டா அப்படிங்கிறது ரியல் நம்பர் ஏன்னா இதில் நிறைய லைன்ஸ் கிடைக்குதா ஸோ லாம்டா வந்து மெய்யன்களில் எதை போட்டாலும் சரி ரியல் வேல்யூஸில் நீ யாரை போட்டாலும் சரி அதுக்குன்னு ஒவ்வொரு லைன் வந்து கிடைக்கும் ஸோ இப்போ இந்த இது ஒரு ஈக்குவேஷன் இது என்னது ஒரு லைன் ஈக்குவேஷன் தான் இங்கே ஒரு எக்ஸ்டர்ம் இங்கே ஒரு எக்ஸ்டர்ம் இருக்குது லாம்டானா நம்பர் தானே இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் சேர்த்தேன்னா அது ஒரு எக்ஸ்டர்ம் எக்ஸ் உறுப்பு எக்ஸ் வர்ற ஒரு உறுப்பு அதே மாதிரி இதையும் இதையும் நீங்கள் சேர்த்தீங்கன்னா அது ஒரு ஒய் வர ஒரு டேர்ம்
இந்த கான்ஸ்டன்ட்டோட இந்த கான்ஸ்டன்ட் சேர்த்தா அதுவும் கான்ஸ்டன்ட். ஒரு எக்ஸ் டேர்ம் ஒரு ஒய் டேர்ம் ஒரு கான்ஸ்டன்ட் இருந்தாலே அது லைன் தானே. அப்போ இது லைன் தான். அப்போ இந்த லைனை எது தீர்மானிக்குது? லாம்டா. ஸோ லாம்டாவை நீ மாற்ற மாற்ற உனக்கு அந்த இந்த ரெண்டு L1 L2 வெட்டிக்கிற புள்ளி வழியாக போகிற எல்லா லைன்ஸும் உனக்கும் கிடைச்சிடும். ஸோ இது ஒரு முக்கியமான மேட்ரு. ஸோ மிச்சத்தை நம்ம ஸ்கூலில் பார்க்கலாம். ஓகே, பை.